உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எங்க இருக்குன்னே தெரியாத சிலைய நான் எந்த பக்கமா தேடி போவேன்? திக்கு தெரியாத காட்டுல கண் கட்டி விட்டா மாதிரி இருக்கு. ஆனா நீ எனக்கு ஒரு ஒளியா இருந்து வழி காட்டுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கதிரேசம் மாமா, நீங்களும் எனக்கு எப்படியாவது துணையா இருக்கணும். மேல சாமியா இருக்கிற நீங்க தான் காணாம போன அந்த சாமி சிலை எங்கன இருக்குன்னு சொல்லணும். போலியா பொய் சொல்லி வீட்டுக்குள்ள வந்தவள பொய்யானவன்னு இந்த ஊர் நம்பணும். நான் தான் உங்க மருமகன்னு நான் நிரூபிக்கணும். எனக்கு நீங்க தான் ஒரு வழியை காட்டணும். அமுதா, உண்மைக்கு சோதனை வந்துட்டே தான் இருக்கும். அதுக்கெல்லாம் சோர்ந்து போயிடக்கூடாது. போராடணும், போராடிட்டே இருக்கணும். நீ தோத்து போவ, இந்த மாமா விட மாட்டேன். உனக்கு அந்த பேச்சிய மசல எங்க இருக்குன்னு தெரியணும். அம்புட்டு தானே அத நான் உனக்கு சொல்றேன். பல வருஷத்துக்கு முன்னாடியே நான் கண்டுபிடிச்ச உண்மை. அது ஊருக்கு சொல்றதுக்கு முன்னாடியே என் உசுறு போயிடுச்சு. அதுவும் நல்லதுக்குதான் இப்போ உனக்கு உதவுது. வெள்ளத்துல அடிச்சிட்டு போன சிலை எங்கேயும் போல. கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற காட்டுக்குள்ளதான் இருக்கு. அங்க இருக்கிற ஆயிரம் கணக்கான மரத்துல அங்க இருக்கிற ஒரு மரத்து பக்கத்துல அது புதஞ்சி இருக்கு. ஆனா அது எப்படி நான் சாயந்தரத்துக்குள்ள கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரு வழி இருக்கு. அது நான் உனக்கு சொல்றேன். நீ ஐயனார மனசார வேண்டிக்கிட்டு ஒரு நெய் விளக்க எடுத்துன்னு வந்து ஐயனார மூணு தடவை சுத்தி வந்து அந்த விளக்கை ஏத்தாம காட்டுக்குள்ள போ. அந்த சில இருக்கிற இடத்த கடக்கிறப்போ அந்த விளக்கு தானா எரியும். எந்த இடத்துல விளக்கு எரியுதோ அங்கதான் அந்த பேச்சியம்மன் புதஞ்சி கிடக்குறா. அதுதான் உனக்கான அடையாளம். நான் சொன்ன விஷயம் உனக்கு சுலபமா இருக்கலாம், ஆனா அது கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. யார் அது எடுத்துட்டு போனாலும் அந்த விளக்கு எரியாது. தெய்வ சக்தியும் உண்மையும் இருக்கணும். அந்த விளக்க ஒரு உத்தமி எத்துன்னு போனாதான் அந்த விளக்கு எரியும். உன்னால முடியும், அதனாலதான் உன்கிட்ட சொல்றேன். போ, அத போய் தேடி கண்டுபிடி. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.